என்ன தமிழ், காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? காலேஜ்லலாம் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான் காலேஜ் வரைக்கும் போயிருக்கு. கூட்டு குடும்பத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ அவமானத்தையும் கூட்டெல்லாம் சேர்த்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. அன்னைக்கு நைட் அந்த ப்ரொஃபஸர் வீட்டுக்கு அவள் போயிட்டு வரும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது அவமானம் வரும்னு. இனிமே நம்ம கேட்டதுக்கு அவங்க அப்பா அவ்வளோ கோவப்பட்டானே, இப்போ ஊர் ஃபுல்லாலாம் பேசுது. போகட்டுமே, போய் எல்லார் மேலேயும் கோவப்பட சொல்லு. இப்போ கூட அதெல்லாம் பண்ணது நம்ம பிரபாதானே சொல்லிட்டு தெரியறானே. பிரபா மேல பழி போட்டதுக்கு தான் வாங்கி கிட்டிட்டானே, இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருக்கான். ஆமாண்ண, அவனுக்கு சப்போர்ட்டா அந்த கலெக்டர் வேற. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை மலரு. அவங்க பக்கம் என்ன நடந்தாலும் ரேவதியோ இல்லை சக்திவேலோ அவங்க பக்கம் தான் நிற்க போறாங்க. இதை நான் இன்னைக்கு நேரத்தை பார்க்குறோம். அவங்க மட்டும் இல்லை, நம்ம பிரபாவம் அப்படிதான் இருக்கான். அது மட்டும் இல்லைண்ணே, இன்னொரு வார்த்தையும் சொன்ன அந்த அழகர், அது ஃபேஸ்புக்ல போட்டது மட்டும் பிரபாவா இருந்தா அவனை உயிரோடவே விட மாட்டானா? அந்த அளவு போற வரைக்கும் நம்ம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? விடுமலரே, அவனால எல்லாம் பேசத்தான் முடியும். உன் வீட்டுக்கார சப்போர்ட் இருக்குறனாலதான் அவன் இந்த அளவுக்கு பேசுறான், இல்லைனா அவனெல்லாம் நம்ம முன்னாடி நிக்கவே முடியாது. இந்த லட்சணத்துல பிரபாவும் சக்தியும் ஒண்ணு சேரணுமா? அந்த கலெக்டர் சொல்லிட்டு திரியறா. அப்ப அந்த கிழவன் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்களா? ஆமாண்ணா, அதை பத்தி அவகிட்ட பேசிட்டு வார்னிங் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இனிமே இதை பத்தி ஏதாவது பேசிட்டு அப்புறம் இருக்கு. அவளுக்கு ஒருத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளை பேசாம புருஷன் வீட்டுல விட்டுடணும். கஷ்டமோ நஷ்டமோ அங்கதான் இருக்கணும்னு சொல்லணும். ஆனா இங்க அப்படி இல்லைல்ல, அப்பா அம்மா பக்கத்திலே கொண்டு வந்து பொண்ணை வச்சுக்கிட்டாங்க. அப்படி பண்ண இப்படி தானே நடக்கும்? அவளை கேக்குறதா யாரும் இல்லல்ல, எல்லாரும் அவ சொல்றத அப்படியே நம்புறாங்க. இன்னைக்கு அவ தாலியை கட்டி போட்டாலோ அன்னைக்கு அவளோட கண்ட்ரோல் எல்லாம் போச்சு. அதுதான் அவ இஷ்டத்துக்கு ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பையன் தான் மல்லது. அவன் மட்டும் சரியா இருந்தானா இப்படி எல்லாம் நடக்குமா? அவனும் வெக்கம் இல்லாம அவ பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்கான். இவ்வளவுக்கும் அவ அப்பா பெல்டாலேயே அடிச்சிருக்கான், அப்பவும் இந்த பையனுக்கு புத்தி வரலையே. இப்ப கூட அவ தப்பே படலன்னா என்கிட்ட சொல்ல வரான். இவனை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ண. இவன் இப்படி இருந்தானா ஸ்னேகாவை இவனுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அந்த பொண்ணுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைதானு? அவ அப்பாவும் என்கிட்ட சம்மதம் சொல்லிட்டாரு. இவன் மட்டும் சரின்னு சொன்னா இந்த மாசத்திலே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து நான் முடிச்சிருவேன். கேட்க மாட்டேங்கிறான். கேப்பா மலரு, இன்னும் அந்த சக்தியை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. என்ன இருந்தாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ண வந்தானே, அந்த எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இன்னொரு விஷயம் கூட எனக்கு தோணுது மலரு, இனிமேல் நம்ம எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? இந்த குடும்பத்தோட பேர் ரொம்ப கெட்டு போச்சு. இனிமே சக்தியும் அவ்வளவுதான், படிப்பு நாசம் பண்ணிட்டா, இனி காலேஜுக்கு போகாம வீட்டிலே தான் கிடக்க போறா. நாமளும் இங்க இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா என்ன? இந்த வீட்டை விட்டு போனாதான் பிரபாவும் திருந்துவான், அப்பதான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரலாம். யோசிச்சு பாரு. நீ சொல்றதும் நல்ல யோசனை தான். இங்க இருந்தா நாலு பேர் என்னையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சக்தி பண்ண தப்புக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும்? எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சுவர் ஆக்கிட்டா. இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறதுக்கு பதில செத்து தொலையலாம். அறிவு இருக்காடா உனக்கு? அன்னைக்கு நடானா நீ சக்தி ஏதோ சொல்லிட்டேன்னு சொல்லி பசங்க முன்னாடி நோஸ்கர் கொடுத்தா, அதுக்கப்புறம் ரேவதி ஒன்ன செருப்பால் அடி பண்ணிட்டு போனா, அதுக்கும் நீ சைலண்டா இருக்க. பசங்க உன்னை கையால் ஆகாதவன் நினைப்பாங்கல்ல, அப்பப்போ வாங்கினதை ரிட்டர்ன் பண்ணுண்டா, அப்பதான் அடங்குவாளுக. அன்னைக்கு உன்னை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னா, நாளைக்கு நிஜமாலே அடிப்பா, அதை வாங்கிட்டு அமைதியா இருப்பியா? டேய் போடா.
டேய் ரேவதி வராடா, வாங்கினதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரேவதி சக்தி என்ன டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாளா? இப்போ ஏன்டா அவளை பற்றி கேட்குறீங்க? என்ன ரேவதி அப்படி கேட்டுட்ட? இப்போ காலேஜில் எல்லாரும் அவள் சப்ஜெக்டில் தானே படிக்கிறாங்க. என்னடா? ஆமாம் ஆமாம், படிக்கிறது புக்கில் இல்லை, காலேஜ் செவத்தில். ஏய் வேண்டாம், அடிக்கடி நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஏன் தெரியாது? அதான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னீங்க. சொன்னேன்ல, அப்போ அதுதான் நடக்கும். அப்படின்னா அடுத்து காலேஜ் செவத்தில் உன்னோட சப்ஜெக்ட் தான் வரும். அன்னைக்கு உங்கள் அக்கா என்னை அவமானப்படுத்தினா, இப்போ நீ என்னை செருப்பால் அடிப்பேன்ற, அப்போ அடுத்து உன் பேர் தான். படிக்கிறதுக்கு வரீங்களோ இல்லையோ, எவனாவது ஒருத்தனை கரெக்ட் பண்ண வந்துடுறீங்க. சக்தி ஒரு ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ணிட்டா, அதே மாதிரி நீ யாரை கரெக்ட் பண்ண போற? அவ பிரபாவை கட்டி விட்டா, நீ கார்த்திகை கட்டி விட்ட. பாவம், உங்க பின்னால சுத்தின பசங்க தேவதாஸ் மாதிரி அலையறானுங்க. அநேகமா அடுத்த ரிலீஸ் உன்னோட படம் தான். கேட்டு போயிட்டாலும் மச்சான், நொந்துட்டா. கார்த்திக் ஒரு நிமிஷம். என்னடா அந்த தினேஷை கொஞ்சம் தட்டி வைக்க கூடாதா? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு? அன்னைக்கு ஒரு நாள் சக்தியை கேவலமா பேசினா, இன்னைக்கு ரேவதி அதே மாதிரி பேசிட்டு இருக்கான். பாவண்டாவ ரொம்ப ஃபீல் பண்றாடா. சரிடா நான் பார்த்துக்கிறேன். சரி. ரேவதி, தினேஷ் நான் சொன்னான். எதுக்கு நீ கேக்குற? நான் கேட்காம வேற யார் கேப்பா? யாருமே கேட்க மாட்டாங்க கார்த்திக். சக்தியையோ என்னையோ இங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி யாருமே பேச மாட்டாங்க. எனக்கு என்னமோ நானும் சக்தியும் இந்த காலேஜை விட்டே போயிடுவோமோன்னு தோணுது. அவன் என்ன சொன்னான்னு சொல்லு. சொன்னா நீ என்ன பண்ண போற? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். வீட்லயும் அப்படிதான், தப்பே பண்ணாலும் நீ ஸ்னேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுற. வேண்டாம் கார்த்திக், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டாதவளா ஆயிட்டேன். நானும் அப்படியே இருந்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. கலக்கிட்டடா மச்சான், சூப்பர்ரா. இன்ன சும்மா விட்டுருவோமா? நீ பேசினதுல அவ மூஞ்சே மாறி போச்சுல. ஆமாண்டா. டேய் ரேவதி கிட்ட என்னடா சொன்ன? உண்மையா சொன்ன? என்ன உண்மை? உங்க அக்கா ஒரு ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ணிட்டா, அதே மாதிரி நீயே யாரையாவது கரெக்ட் பண்ணிடுன்னு சொன்ன. இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்றதெல்லாம் சொல்லிட்டு என்ன தப்புன்னு வேற கேக்குறேன். இதுக்கப்புறம் ரேவதி கிட்ட ஏதாவது ரொம்ப பண்ண, அதான் நீ இந்த காலேஜ்க்கு வர லாஸ்ட் டேவா இருக்கும். என்னால இனிமே காலேஜுக்கு போக முடியாதுப்பா. சக்தி எப்படி வீட்லயே இருக்காளோ நானும் இங்கேயே இருக்கேன். எனக்கு படிப்பே வேண்டாம்ப்பா. இல்ல ரேவதி, அப்படிலாம் சொல்லாத. உன்னை யார் அப்படி பேசினானோ அவன் தான் அந்த காலேஜ் விட்டு போனோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். கார்த்திக் கூட முன்ன மாதிரி இல்லப்பா. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். அவன் இருந்ததால யாரும் என் கிட்ட வந்து ரொம்ப பண்ண மாட்டாங்க. இப்ப அவனும் என்ன அவாய்ட் பண்றான், அதான் தைரியமா வராங்க. கார்த்திக் என்ன, அவ ஏன் உன்ன அவாய்ட் பண்றான்? அது அந்த ஸ்னேகா பண்ண வேலை. அவளா ஏதாவது பண்ணிடுவான், அதுக்கப்புறம் பழைய என் மேல போட்டுருவான். கார்த்திக் கூட அவ சொல்றதுதான் நம்புறான்.
அன்னைக்கு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்தது கூட நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லிருக்கான். அதை நம்பிட்டு வந்து அவன் என்ன திட்டிட்டு போறான்ப்பா. முதல்ல பிரபாவா அவ பக்கம் இழுத்தா, இப்ப கார்த்திக்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டா. அவ எதவோ பிளான் பண்ணிதான் இதெல்லாம் பண்றா. இது அவளா பண்றாளா இல்ல அந்த மலர் சொல்லி அவளை பண்ண வைக்கிறாளா, அது முதல்ல எனக்கு தெரியணும். இந்த ஃபேஸ்புக் விஷயம் கூட பிளான் பண்ணி போன மாதிரி தான் இருக்கு. என்னம்மாப்பா, காலேஜ்ல சக்தியோட பேர் ரொம்ப கெட்டு போச்சு. அவளை பத்தி என்கிட்டே தப்பா பேசுறாங்க. இனிமே அவ காலேஜுக்கு வந்தா நல்லா இருக்காதுப்பா. அவளும் வர வேண்டாம், நானும் போகல. என்னங்க, ஏன் ரேவதி அழுதுட்டே போறா? காலேஜ்ல யாரோ ஒரு பையன் அவகிட்ட மட்டமா பேசிருக்கானா? அவகிட்ட எதுக்கு பேசணும்? அப்படி பேச சொல்லி அந்த பிரபாதா ஏதாவது சொல்லி வச்சிருப்பான். சக்தி ரொம்ப கேவலப்படுத்தி பேசிருக்கான். இப்ப ரேவதியும் காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான். நம்ம பொண்ணுங்க படிப்பையே நாசம் பண்ணிட்டாங்க அவங்க. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. மத்தவங்களை கூட விடுங்க, ரேவதி ஆண்டிய நம்பலையே. அவங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசினாலே பிரபா பண்ணிருக்க மாட்டா, ஸ்னேகா பண்ணிருக்க மாட்டான்னு தான் சொல்றாங்க. அவங்க சொன்னா உண்மையாயிடுமா? அந்த பிரபா சக்திவேல் மாமா பைய, அந்த ஸ்னேகா அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு. அவங்கள காப்பாத்துறதுக்காக அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. உங்க அம்மா மாதிரியே அவங்களும் சென்டிமெண்டா லாக் ஆயிருக்காங்க. இதுல என்ன சென்டிமெண்ட் இருக்கு அழகர்? இப்ப வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. முடியும், கண்டுபிடிச்சு சொல்றேன். ஹலோ, வணக்கம் அழகர் சார், நான் பிரகாஷ் பேசுறேன். பேஸ்புக் பார்த்தேன், அதுல உங்க பொண்ணு சக்தியை பத்தி என்னென்னமோ போட்டிருக்காங்களே. உங்க பொண்ணையும் ஒரு ப்ரொஃபஸரையும் இணைச்சி கண்ணாபின்னு எழுதியிருக்காங்க. நிஜமாவே உங்க பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்களா என்ன சார்? போர்ட் பூரா உங்க பொண்ணு சக்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க மேரேஜ் போட்டோ கூட பேஸ்புக்ல வந்திருக்கேன், அதை நீங்க பாத்தீங்களா? உங்க பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்ன கேக்குறாங்க? கேட்டாத ஃபேக் நியூஸ்னு சொல்லிடுங்க. என்ன கூட ஹாஸ்பிடல்ல ரெண்டு பேர் கேட்டாங்க, நானும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தர் கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நிம்மதியே போயிருச்சு அண்டாள. பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலாம் போல இருக்கு. மான மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சு, நாசம் பண்ணிட்டாங்க. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. பிள்ளையா பெத்து வச்சிருக்கா, அடங்கா பிடாரியில பெத்து வச்சிருக்கா. இன்னைக்கு தமிழ கேக்குறாங்க, நாளைக்கு அசம்பிளில என்ன கேட்பாங்க? உன் மருமக இன்னொருத்தனோட சுத்திட்டு இருக்காளேன்னு சொல்லி. இந்த அவமானம் எனக்கு தேவையா? அன்னைக்கு நைட் அந்த ப்ரொஃபசர் வீட்டுக்கு அவள் போயிட்டு வரும்போது எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது அவமானம் வரும்னு. காலேஜில் சக்தியோட பேர் ரொம்ப கெட்டு போச்சு. அவளை பத்தி என்கிட்டே தப்பா பேசுறாங்க. காலேஜ் ஃபுல்லா இவளை பத்தி கேவலமா பேசுறாங்க. இப்போ பேஸ்புக்ல வேற வந்துருச்சு, வெளியில தலை காட்ட முடியல. நாலு செவத்துக்குள்ள உட்காந்து பேசினா இவ ஒழுக்கமானவளாயிடுவாளா?
எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சோறாக்கிட்டோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கிறதுக்கு பதிலாக செத்து தொலைறோம். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. நீங்க யாரும்
அவமானப்படக்கூடாது. என்னோட கஷ்டம் வேதனை அவமானம் எல்லாம் என்னோடவே போட்டும். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலப்பா. எதுக்காக பண்ணாங்க? என்ன கேவலப்படுத்துறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன யூஸ்? அதுதான் எனக்கு புரியலப்பா. எனக்கு பிரபா மேல மட்டும் சந்தேகம் இல்லப்பா, ஸ்னேகம் மேலயும் இருக்கு. அவ இதுக்காக பண்ண, அவளை இப்படி பண்ண சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அது நீங்க தான் அப்பா கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு அது என்ன விட்டுட்டு போயிட்டியே?